श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्रीमद् वाल्मीकि रामायणं सुंदरकांडं सर्गम् 23 राक्षसिகள் சீதைக்கு போதித்தது। இத்யுக்த்வா மைதிலீம் ராஜா ராவணஹ சத்ரு ராவணஹ சந்திஷ்ய சததக சர்வா ராக்ஷசீர் நிர்ஜகாமஹ। இப்படி ராவணனால் அஞ்ஞாபிக்கப்பட்ட ராட்சசிகள் அவன் அந்தப்புரத்திற்கு போனவுடன் சீதையின் சமீபத்தில் வந்து கோபத்தால் நிலை தெரியாமல் க்ரூரமான வார்த்தைகளை சொன்னார்கள். சீதே, உன்னை பாரியையாக்க விரும்பும் ராவணன் சாமானியனா? பிரஜாபதிகளுள் ஒருவனான புலஸ்தியருடைய பௌத்திரன், சத்ருக்களை கதறடிப்பவன், மகாபுத்திமான், 10 தலைகளை உடையவன், லோகத்தில் உள்ள சகல ராட்சசர்களுக்கும் பிரபு, இவனுக்கு மனைவியாக ஆவதை நீ பெரிதாக நினைக்கவில்லையே என்று ஒருத்தி சொன்னாள். பிறகு ஏக ஜடை என்ற மற்றொருத்தி சிறுத்தை இடையையுடைய சீதையை அழைத்து கோபத்தால் கண்கள் சிவக்க, மரீசி, அத்திரி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலகர், கிரது என்ற 6 பிரஜாபதிகளுக்குள் 4வதான புலஸ்தியர் பிரம்மதேவருடைய மானச புத்திரர். விஸ்ரவஸ் என்ற மகரிஷி மகா தேஜஸ்வியாய் புலஸ்தியருடைய மனதிலிருந்து உண்டானவர். அவர் பிரம்மாவிற்கு சமமானவர். அவருடைய புத்திரன் ராட்சசேஸ்வரனான ராவணன் சத்ருக்களுடைய தைரியத்தை குலைத்து அவர்களை கதறச் செய்கிறவன். நீ அவனுக்கு பாரியையாக இருக்க தகுந்தவள். என் வார்த்தைகள் உன் செவியில் ஏறவில்லையா? என்ன காரணம் என்றாள். பிறகு பூனை கண்களையுடைய ஹரிஜடை என்பவள் நெருப்பு பொறி போன்ற கண்களை உருட்டி 30 முக்கோடி தேவர்களையும் தேவேந்திரனையும் முறியடித்த ராட்சச ராஜாவிற்கு பாரியையாக தகுந்தவள் நீயே என்றாள். பிறகு பிரகசை என்ற மற்றொருத்தி கோபம் மேலிட்டு சீதையை பயமுறுத்தி, எங்களுடைய அரசன் பராக்கிரமசாலி, சூரன், யுத்தத்தில் பின்வாங்காதவன், பலத்திலும் வீரியத்திலும் நிகரற்றவன், இப்படிப்பட்டவனுடைய பாரியையாக உனக்கே இஷ்டமில்லை, அவனுடைய பலம் என்ன, பராக்கிரமம் என்ன, சகல ஸ்திரீகளுக்கும் சிறுவன்மணி போல பிரகாசிக்கும் மண்டோதரியையும் லட்சியம் செய்யாமல் உன்னை வந்தடைகிறான். அவள் ராவணனுடைய பட்ட மகிழ்ச்சி அவன் அனுபவிக்கும் பாக்கியங்களுக்கெல்லாம் காரணம். சகல விதத்திலும் அவனுடைய மனதை அபகரிக்க கூடியவள். உன்னிடத்தில் வைத்த ஆசையால் அவளையும் திரும்பி பார்க்கிறதில்லை. அந்த புறத்தில் உள்ள கணக்கில்லாத ஸ்ரீ ரத்தினங்களையும் நினைக்கிறதில்லை. ஆகையால் உனக்கு சக்களத்திகளே இல்லை என்றாள். பிறகு விகடை என்ற மற்றொருத்தி தேவ, கந்தர்வ, நாக, தானவர் முதலியவர்களை யுத்தத்தில் பல தடவை தோற்கடித்து அந்த மகாவீரன் பலமற்ற மனுஷ்யத்ரியான உன்னிடத்தில் வந்து பிரார்த்திக்கிறான். ஐஸ்வர்யத்திலாவது புத்தியிலாவது அவனுக்கு ஈடுண்டோ? அந்த ராட்சசேஸ்வரனை விரும்பாத உன் புத்தியை சுட வேண்டும். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்றாள். பிறகு துர்முகி என்ற மற்றொருத்தி அடி முட்டாளே, சூரிய சந்திரர்களும் வாயுவும் அக்னியும் அவனைக் கண்டு நடுங்குகின்றனர். சூரியன் அவனுக்கு சுகமான உஷ்ணத்துடன் மாத்திரம் சஞ்சரிக்கிறான். அவனுக்கு இஷ்டமில்லாத போது வாயுவும் வீசாது. எந்த ருதுவாயிருந்தாலும் அவன் நினைத்தவுடன் மரங்கள் வேண்டிய புஷ்பங்களை வர்ஷிக்க வேண்டும். பர்வதங்களும் மேகங்களும் அவன் நினைத்த பொழுது ஜலத்தை சொரிய வேண்டும். இப்படி பிரபஞ்சத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கும் ராட்சச சக்கரவர்த்திக்கு பிரிய பாரியையாக இருப்பது உனக்கு அல்ப விஷயமாய் தோன்றுகிறதோ? மகாரூபவதியே, உனக்கு பரமஹிதத்தை எங்களுக்கு தெரிந்தவரையில் எடுத்துச் சொன்னோம். அதை சரியாய் கிரகித்து அப்படியே நட, தவறினால் உன்னை இப்பொழுதே கொல்வோம் என்றாள். சாது தே தத்வதோ தேவி கதிதம் சாது பாமினி கிருஹாண சுஸ்மிதே வாக்கிய மன்யதான பவிஷ்யசி. ஓம்கார் ஜோதி சேனல் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பக்தி சேனல், அதுவும் கடவுளுடைய அனுகிரகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முழு ஆதரவும் இதற்கு கண்டிப்பாக தேவை. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் கண்டிப்பாக பஞ்சாகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய விரத நாட்கள், அதனுடைய முக்கியத்துவங்கள், இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு சேனலை அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பதிவுகள் பிடிக்க பிடிக்க அதனுடைய கமெண்ட், உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக எங்களை ஊக்கப்படுத்தும், மேன்மேலும் முன்னேற்றும். உங்களுடைய முழு ஆதரவுடன் இந்த சேனல் வெற்றியடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.